பொடுங்கொளத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல சரவணன் அப்படிங்கிறவன் இருந்தான். அவன் எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டும் திரிஞ்சுக்கிட்டும் இருந்தான். ஒரு வேலை கூட செய்ய மாட்டான். மனைவி எவ்வளோ நாள் திட்டினாலும் அதை கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டான். ஒரு நாள் மனைவி சரவணனை திட்டுக்கிட்டே இருந்தான். சிச்சி, நீ வீட்டுல இருக்கிறது ஒண்ணுதான், வெளியில சுத்துறதும் ஒண்ணுதான். உன்னால இந்த வீட்டுக்கு கடன் மட்டும்தான் மிச்சம். அங்கிருந்து போயிட்டான். அடச்சி, இந்த மனுஷன் மாற மாட்டாரு அப்படின்னு மனைவி தீட்டிக்கிட்டே இருந்தா. அப்படி சரவணன் வெளியே போய்கிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல ஒரு ஆளு ரொம்ப சீரியஸா பேப்பர் படிச்சுட்டு இருந்தாரு. கோட்ல இருக்கிற கிணத்துக்குள்ள புதையல் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆனா அங்க போன யாருமே உயிரோட திரும்பி வந்தது இல்ல அப்படின்னு அந்த ஆளு சத்தமா படிச்சாரு. எனது பேப்பர்ல படிக்கிறது நிஜமா? கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சரவணன் அந்த பேப்பரை வாங்கி படிச்சாரு. இது நம்ம பக்கத்துல இருக்கிற காட்டுல எல்லாம் இருக்குது. நிஜமா அந்த கிணத்துல தங்க புதையல் இருக்குதா? இருக்கிறதுனாலதான் பேப்பர்ல போட்டிருக்காங்க. ஆனா அது ஆபத்தான இடம் அல்லவா? ஒரு புல்ல இறங்கிட்டு போனா சரியா போது அப்படின்னு சரவணன் ஒரு புல்ல குடிச்சிட்டு கிணத்துக்கிட்ட போனாரு. அந்த கிணத்துக்குள்ள இருந்து ஒரு கை மட்டும் வெளியில வந்துச்சு. அதே நேரத்துல ஒரு சத்தம் பெருசா கேட்டுச்சு. நண்பா வா, இங்க தோண்டனா நிறைய தங்கம் கிடைக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. சத்தம் கேக்குது, ஆளு யாரு காணும? பொம்பளை குரல் அப்படின்னு சொன்னா சரவணன். யாருக்கு நீ அப்படின்னு கேட்டான். என்னாலையும் உன்னை பார்க்க முடியல. என்ன மாதிரியே இருக்கிறாப்ல, கோட்ற எதுனா அச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதான் நான் நிக்கிறது கூட தெரியல அவளுக்கு. உன்ன மாதிரி நான் ஒரு குடிகாரி இல்ல, வந்து எனக்கு உதவி செய், புதையல ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கலாம். அதுக்கு சரவணன் சரின்னு சொல்லிட்டு கிணத்துக்குள்ளார குதிச்சான். உள்ள குதிச்ச சரவணன், எங்குமா இருக்க காணா? உன்னையும் என்னால பார்க்க முடியல. குச்சிருக்கிறது நீயா நானம்மா? ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் இருக்கட்டும், பேசிட்டே இருந்தா வேலைக்காகாது. முதல்ல இந்த மண்ணை தோண்டு அப்படின்னு சொன்ன உடனேயே அங்கேயே இருந்த மண்ணை எல்லாத்தையும் தோண்ட ஆரம்பிச்சான். அப்படின்னு சரவணன் தோண்டிக்கிட்டே இருந்தாரு. சீக்கிரமா தோண்டு, சீக்கிரம் சீக்கிரம் தோண்டு அப்படின்னு அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஏய் வாய மூடு, தோண்டிட்டு இருக்கல அப்படின்னு சரவணன் தோண்டிக்கிட்டே இருந்தான். தோண்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உள்ள விழுந்துட்டான். அப்ப அவனுக்கு எதிர்க்க இருந்த பெரிய தங்க புதையல பார்த்தான். அத பார்த்த சரவணன் ஆச்சரியப்பட்டான். ஐ, எவ்ளோ தங்கம் அப்படின்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் மயக்கத்துல இருந்து எழுந்திருச்சான். எழுந்திருச்சு பார்த்தா எதிர்க்க ஒரு பேய் இருந்துச்சு. சரவணன் அந்த பேய் கிட்ட, ஏ, இதுக்கு முன்னாடி நீதான் என்கிட்ட பேசுனியா? ஆமா, என்ன ஃபேஷியல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஓடி வந்துட்டியா? மூஞ்செல்லாம் வெள்ளையாகுது. ரொம்ப நன்றி நண்பா, என்ன கடைசியா வெளியில கொண்டு வந்துட்ட. குடிச்ச போதையெல்லாம் இறங்கிடுச்சு. அப்புறம் சரவணன் அந்த பேய பார்த்து பயப்பட ஆரம்பிச்சான். அக்கா அக்கா, என்ன மன்னிச்சிரு, தெரியாம உங்ககிட்ட பேசிட்டேன். நீதான் அழகா இருக்கிறக்கா, உன் மூஞ்சிக்கு ஃபேஷியல்லாம் தேவையே இல்லக்கா. போதும், நிறுத்து, இந்தா இந்த தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு ஓடிப்போ. அக்கா, ஒரு பாசத்துல கேக்குறேன், யார் நீ? ஏய், உனக்கு இன்னுமா புரியல?
நான் ஒரு பேய், ஒரு மந்திரவாதி தான். என்ன இப்படி மாத்தி இந்த புதையலுக்கு காவலா வச்சிருக்கான்? ஆனா அவன் என் கையில செத்தான். என்ன அவங்க அடைச்சு வச்சிட்டான். நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க, ஆனா அவங்க எல்லாரும் என் குரலை கேட்டதுமே செத்து போயிருக்காங்க. இத தெரிஞ்ச எல்லாரும் இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுதான் எல்லாரையும் கொல்லுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ மட்டும் தைரியமா கிணத்த தோண்டி என்ன விடுவிச்சிருக்க, அதுக்கு உனக்கு நன்றி. எல்லாம் கோட்டரோட மகிமக்கா. நிறைய குடிக்காத, குடிச்சனா என் உலகத்துக்கு வந்துருவ. சொல் பேச்சு கேக்கல. மேல ஒயின் ஷாப் கூட கிடையாது, அங்க வந்தும் கஷ்டப்படுவ, ஜாக்கிரத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் அங்க இருந்து மாயமாயிடுச்சு. அப்புறம் அவ சந்தோஷமா அந்த புதையலை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுல வந்து மனைவி கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்னான். எல்லாத்தையும் கேட்டுட்டு அவனோட மனைவி ஆச்சரியப்பட்டு அந்த புதையலை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவங்க புதையலை வச்சு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. கோவிந்தாபுரம் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல விமலா ராமையான்னு ஒரு தம்பதி இருந்தாங்க. அந்த தம்பதிக்கு அமிர்தான்னு ஒரு பொண்ணு இருந்தா. அமிர்தா பாக்கிறதுக்கு அவ்வளவா நல்லா இருக்க மாட்டான், அதனால அவகிட்ட சிநேகிதர்களும் யாருமே கிடையாது. ராமையா ரொம்ப கஷ்டப்படுறவரு. ஆனாலும் நிலத்துல வர்ற பணத்தை வச்சு குடும்பத்தை நடத்திக்கிட்டு அவரோட பொண்ண நல்லா படிக்க வச்சிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அமிர்தா விளையாடுறதுக்காக வந்தா. அங்க அவளோட நண்பர்கள் அவளை கேலியும் கிண்டலும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அடே கறிமுகம் வந்திருக்குடா, கருவாச்சி வந்திருக்காடா அப்படின்னு அவ மனசு வேதனை படுற மாதிரி கிண்டல் பண்ணாங்க. அத கேட்டு அமிர்தா ரொம்ப கவலைப்பட்டா. அவ ஒரு நாள் அழுதுகிட்டே அவளோட அப்பா கிட்ட வந்தா. அப்பா, ஏன்பா நான் இவ்ளோ விகாரமா இருக்கேன், என்ன பாக்குற எல்லாரும் என்ன ரொம்ப கேலி பண்றாங்கப்பா, என்னால அத தாங்கவே முடியல. அமிர்தா, யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு நீ கவலைப்படக்கூடாது. நீ என்னோட மகள். அம்மா அப்பாக்கு இந்த பிரபஞ்சத்துல அவங்க பசங்களை தவிர யாரும் அழகில்ல. நீ எல்லார விட அழகான பொண்ணு. உன்னோட மனசு உன் முகத்தை விட இன்னும் அழகானது அப்படின்னு அவளுக்கு தைரியம் சொன்னாரு. அப்படியே கொஞ்சம் வருடங்கள் போச்சு. அவளுக்கு கல்யாண வயசு வந்துச்சு. அப்போ அமிர்தாவோட அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுங்கறீங்க? ஏன் ஆகாதுங்கற? அம்மா எதுக்காக நீ இப்படி பேசுற? இப்படி பேசாம வேற என்ன செய்ய சொல்றீங்க? நம்ம பொண்ண பார்க்க வரவங்கலாம் பொண்ணு நல்லா இல்லைன்னு மூஞ்சிலே அடிச்சுட்டு சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும்? நம்ம போறதுக்குள்ள நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். ஒருவேளை நம்ம போயிட்டா அவ தனியா என்ன பண்ணுவா அப்படின்னு அம்மா அழுதாங்க. அவரு அம்மாக்கும் தைரியம் சொன்னாரு. இது எல்லாத்தையுமே பொண்ணு கேட்டுட்டு இருந்தா. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு மனசுக்குள்ள, கடவுளே, எங்க அம்மா அப்பாக்கு பாரமா என்ன ஏன்பா இப்படி படைச்ச? நான் மட்டும் பொறுக்காம போயிருந்தனா அவங்களுக்கு குழந்தை இல்லங்கிற ஒரே கவலைதான் இருந்திருக்கும். இப்படி நான் பிறந்து இவ்ளோ விகாரமா வளர்ந்து அவங்களுக்கு இவ்ளோ கஷ்டத்தை கொடுத்து எதுக்காக நான் இப்படி உயிரோட இருக்கணும் சொல்லு அப்படின்னு அமிர்தா ரொம்ப கவலைப்பட்டா. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் ராமையா அவரோட மனைவி கிட்ட, அடியே நம்ம பொண்ணுக்கு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு, பையன் கொஞ்சம் வயசானவன், ரெண்டாவது கல்யாணம் தான், அவரோட பசங்க மனைவி எல்லாம் ஆக்சிடென்ட்ல போயிட்டாங்க, அதனாலதான் மறுபடியும் கல்யாணம் பண்ணலான் இருக்காரு. இடம் பெரிய இடம் தான், ஆனா வரதட்சணை தான் கொஞ்சம் கேக்குறாங்க. நம்ம குடும்ப நிலவரத்தை பத்தி சொல்லுங்க, ஒத்துப்பாங்களோ என்னவோ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவரும் சரின்னு சொன்னாரு. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அவளுக்கு நல்ல சம்பந்தம் கிடைச்சது. ஏற்பாடுகளும் நடந்துச்சு. கல்யாண நாள் தானா வந்துச்சு. என்னங்க இது, பொண்ணு இப்படி இருக்கா? இவ்ளோ விகாரமான பொண்ண நான் கட்டிக்க மாட்டேன், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஒரு தடவை என் சொந்தக்காரங்க கிட்ட பேசுங்க, அவங்களே உங்க பொண்ணை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னு பாருங்க அப்படின்னு அந்த பையன் அவங்க சொந்தக்காரங்களை பார்த்தான். எல்லாரும் அந்த பொண்ணு நல்லா இல்லன்னு சொல்லி அந்த பொண்ண பத்தியே எல்லாரும் பேசினாங்க. அப்போ அமிர்தாவோட அப்பா அழுதுகிட்டே, இங்க பாருங்கப்பா, இப்படி எல்லாம் பேசாதீங்க, நான் அன்னைக்கே சொன்னேன் என் பொண்ண ஒரு தடவை வந்து பாருங்கன்னு, நீங்க அவசியம் இல்லன்னு சொன்னீங்க, இதுல ஏன் தப்பு என்னப்பா இருக்கு? என் சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டுட்டேன்,
எல்லாரும் கல்யாணத்துக்கு வராங்க, இப்ப கல்யாணம் வேணானா எப்படி? இதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்னு அழுது அவரை கெஞ்சிக்கிட்டே இருந்தாரு. அப்போ கூட்டத்துல இருந்த ஒருத்தர் அவர்கிட்ட, ஏங்க ஏன் அவரை கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? அவருக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல, இவ்ளோ வயசாச்சு ஆனா கொஞ்சம் கூட புத்தி இல்ல. இந்த ஆளுக்கு உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணு நல்லாவே இருக்க மாட்டான். ஏன்னா இவருக்கு நாலு பேர் என்ன சொல்றாங்கன்னு தான் முக்கியம். அவர் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்றத வெளியில சொல்றதுக்கு அவருக்கு தைரியமே இல்ல. அப்ப அங்க இருந்தவங்க எல்லாம் மாப்பிளைய பார்த்தாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு ஆட்சி பண்ணலன்னா உங்க பொண்ணை நான் கட்டிக்கிறேன். எனக்கு தேவையானது அழகான மனசு, அழகான முகம் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. அந்த மேடையிலேயே அந்த பொண்ணு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அமிர்தாவும் அவளோட குடும்பமும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு நாள் அமிர்தா அவளோட கணவன் கிட்ட, கடவுள் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாருன்னு நான் என்னைக்கும் நினைச்சதே இல்லை. அதை கேட்ட அவளோட அம்மா அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஓ, நல்ல மனசை காயப்படுத்த கூடாதுன்னு தான் அந்த கடவுள் இந்த நல்ல மனுஷனை இங்க அனுப்பியிருக்காருமா அப்படின்னு சந்தோஷப்பட்டு மணமக்களை வாழ்த்தினாங்க. அந்த கணவன் மனைவி சந்தோஷத்தோட அவங்க புது வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க.